Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain, Mr. Brain. சுட்டெரிக்கும் சூரியன் விட்டெறிந்த உலகம் மண்ணுலகம் இந்த மண்ணுலகம் பின்னுலக வேந்தனின் மண்ணுலக படைப்பு மனிதன் இந்த மனிதன் I'm in action like a boomerang all alone and I'm bad to the bone I'm in action like a boomerang all alone and I'm bad to the bone அப்பாவை எப்பவுமே கம்பீரமா தலை நிமிந்து கோர்ட்டுக்கு போறத நான் பாத்திருக்கேன் அன்னைக்கு கேஸ வித்ட்ரா பண்ணிட்டு தலை குனிஞ்சு போறத பார்த்ததும் எனக்கே மனசு சங்கடமா இருந்தது ஐஸ்வர்யா திஸ் இஸ் ஃபார் யூ ஃப்ரம் மீ தேங்க்யூ சார் அதுதான் கூடாது வீட்டுக்கு போய் உங்க அப்பா முன்னாடிதான் நீ இதை பிரிச்சு பாக்கணும் ஓகே ஓகே எனக்கு அந்த ஆள் மேல ஒரு அட்மிரேஷன் தான் அவருடைய கமாண்ட் ஆஃப் த லாங்குவேஜ் அவருடைய ஸ்டைல் ஆஃப் பிரசன்டேஷன் வாமன வாமனன் தாயா வாமனன் வாமனன் தான் சொல்லிருக்க மாட்டான் வாமன வாமனன் தான் சொல்லிருப்பான் இது கொத்துறதும் அது கடிக்கிறதும் ஒரே நேரத்தில் நடக்கும் அட் எ டைம் ரெண்டுமே செத்து போகும் சோ இதுதான் எனக்கு அவனுக்குள்ள மேட்டர்னு கல்கி சொல்றானா அங்கிள் இவர்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் மிஸ்டர் சதீஷ் She is my cousin sister Anju. வணக்கம் சார். He is the famous barrister Mr. Vamanan. எங்க family lawyer and legal adviser. எங்க அப்பாவோட சொத்து விஷயங்கள் எல்லாமே இவருக்கு தான் தெரியும். He is totally in charge. எப்ப கல்யாணம்? எங்க கல்யாணம்? ஒரு புதுமையான லொகேஷன்ல எங்க கல்யாணம். அங்கிள் எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட ஃபைனான்சியல் ஆபரேஷன்ஸ் எல்லாம் எப்படிங்கறத சதீஷ் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் சொல்லுங்க அங்கிள். மஞ்சுவை பொறுத்த வரைக்கும் தன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி தன் இஷ்டப்படி கட்டிக்கலாமோ அதே மாதிரி தன் இஷ்டப்படி கயிற்றி விட்டுலாம் மொத்தத்துல மஞ்சுவோட அப்பா எழுதினது ஒரு உயில் அல்ல
சட்டத்தால ஒரு அரண்மனையை எழுப்பியிருக்கார். கேசல் ஆஃப் லா. இது பாருங்க, என்னால மஞ்சுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் வரக்கூடாது. எத்தனை பேருக்கு இந்த நல்ல மனசு வரும்? எத்தனை பேருக்கு இந்த நல்ல மனசு வரும்? I wish you a very happy married life. Thank you, uncle. ஓகே மஞ்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வீட்டுக்கு சாப்பிட வரணும். Of course. வர மாட்டுமா என்ன? Shall we take leave? Okay. வரோம். You see, I am expecting a call from Dubai. Dubai? You mean Dubai? That's right, that's right. வரோம். Okay. அப்புறம் மஞ்சு, உனக்கு எந்த நேரத்துல எந்த இடத்துல எந்த தேதியில கல்யாணம்னு ஒரு ஃபார்மல் லெட்டர் மூலமா கொடுத்துரும். நீங்களும் அதை சைன் பண்ணிக்கோ. ஒண்ணுல அது டாக்குமெண்ட் பர்பஸ்க்கு வேணும். Certainly. போலாம். வரே அங்கிள், வரே ஆண்டி. இது பூதங்காத்த புதையல். முழுசா எவனுக்கோ போக போறதேன்னு கவலையா இருக்கு. பாப்போம் மாப்பிள்ள எப்படிப்பட்டவர்னு பாப்போம். என்ன அவ சொத்த புதையல்னு சொன்னேள், சரி அனாவசியமா உங்களையே பூதம் சொல்லிக்கிறேன். போய் வாடா கோடாலி. என்னண்ணா? உன் பேர் பரசுராமன். பரசுராமன் ஆயுதம் கோடாலி. அதான் சிம்பாலுக்கு கூப்பிட்டேன். என்ன ஒரு மாசமா ஆளா காணோம்? ஏதோ ஃபாரின் போயிருந்தியாம? எனக்கு வம்புக்கு ஆள் இல்லாம திண்டாடி போயிட்டேன். எந்த கண்ட்ரிக்கு போன? இல்லண்ணா, அத்தப்ப எனக்கு கல்யாணம். சரி, அதனால ஆழ் கடலுக்குள்ள போய் அச்சதைய போட்டு ஆசீர்வாதம் மட்டும் வந்திருக்கேன். அதுல ஒரு பியூட்டி பாருங்க, நவகிரகமும் ஒருத்தனுக்கு ஒரே சமயத்துல ஃபேவர் பண்ணிருக்கு. படி கிறிஸ்மஸ்க்கு பார்த்து என்ன புரியலையே? அதான்ண்ணா, அதிர்ஷ்டவசமா எனக்கு அத்த பையன், உங்களுக்கு கிளையண்டோட சன் இல்ல. தெளிவா சொல்லு. அதான் லேட் கோடீஸ்வரர் மஞ்சுநாத் இருந்தாருல்ல, அவர் பொண்ணு மஞ்சுவ கல்யாணம் பண்ணிருக்கானே சதீஷ், அவன் ஏன் அத்த பையன்னா? அந்த தாடிக்காரனா? அவன் உனக்கு உறவா? ஆமா. அந்த பையன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவனுக்கு நீங்கன்னா சிம்ம சொப்பனாச்சே. நான் தான் உங்களை பத்தி ட்ரூ கலர்ஸ் சொல்லி அவனுக்கே ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கேன். ட்ரூ கலாசா? என்ன பத்தி என்ன சொன்ன? நீங்க படா பேய்மான், பேய்சத், உள்ளூக்கா பட்டா, லுச்சா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன்னா? அப்படின்னா ஹிந்தினா? ஹிந்தியில உங்களை பத்தி பெருமையா சொல்லி வச்சிருக்கேன். அவன் கண்ணை பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன். டீப் அண்ட் ஷார்ப் கில்லர் ரைஸ். உன்ன மாதிரியே திருட்டு முழுட அவனுக்கு. ஆ, உட்காரு. உட்காரா? திருட்டு முழுக்க அதுக்கு சம்மந்தம் இல்லடா. உட்காரா. நினைச்சேன் இந்த பூதங்காத்த புதையில எவனோ கொண்டு போறானேன்னு நானும் புலம்பினேன். அவனும் புலம்பினானே. எங்க அந்த புதையில அனுபவிக்க முடியாம ஒரு குட்டி போதும் காவலுக்கு வந்துருமோன்னு ஓன்னு அழுது புலம்பினான். ரொம்ப அழுதான். சாலா சாலானா கெட்ட வார்த்தை இல்ல? ஆமா, அவனல்ல திட்டேன். நீங்க லுச்சான்னா லுச்சா? சோனி ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கேன். அவருக்கியா? ஜாது உங்ககிட்ட, ஜான் அவங்கிட்ட. எதுக்குடா புதா ஜான் எல்லாம் சேர்க்கற? அது இல்லண்ணா, உயிர் உங்ககிட்ட, உயிர் அவங்கிட்ட. ஒய் டோன்ட் யூ டூ மீட் ஈச் அதர்? அவன் உங்களை பார்க்க விருப்பப்பட்டானா? சோ அயோக்கியத்தனத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டி அவன், செகண்ட் பார்ட்டி நான். விட்னஸ்க்கு நீ இருக்க. விட்னஸ்க்கு ஏதாவது கமிஷன் போட்டு கொடுத்துருக்கோம்? உண்டு உண்டு, பாவத்துல பங்கு உண்டு. விஷயம் என்னன்னா, மஞ்சுநாத் தான் பொண்ணு பதில சொத்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவ சுயநலி உங்கட இருக்கு. பரசுராமா, சதீஷ் நாளைக்கு வர சொல்லு. அச்சாண்ணா. போடா லுச்சா. லுச்சா நல்ல வார்த்தை என்ன? லாயர் சார்,
நம்ம ரெண்டு பேருமே ஸ்ட்ரைட்டா டீலுக்கு வந்துடலாம் நினைக்கிறேன். நீங்க டீலுக்கு வந்தா நானும் வரேன், ஆனா டபுள் கிராஸ் பண்ண கூடாது, ரெண்டு பேரும் தான். நெவர், செய்ய மாட்டேன். இந்த மூணு ஸ்டாம்ப் பேப்பர்லயும் கழித்து போடுங்க. என்ன சார், ஏன் எதுக்குன்னு கேட்காமலேயே கையெழுத்து போடுறானு பாக்குறீங்களா? அர்ஜென்சி இருக்காதா? பின்ன மூணு தலைமுறை சொத்து, மஞ்சுநாத்தோட பல நாள் உழைப்பு, என்னோட பல வருஷ பாதுகாப்பு, இப்பேற்பட்ட ப்ராப்பர்ட்டிய ஓவர் நைட் அடிச்சு போடணும் பாக்குறியே. வெத்து பேப்பர்ல கைத்து போட மாட்டேன், என் முதுக காமிச்சா கூட போடுவேன். சார், என் இடத்துல இன்னும் இருந்தான், அவ குடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான். பட் நான் அப்படி இல்ல தெரியுமா, ரொம்ப தன்மானம் உள்ளவன், எனக்கு பணம் ரொம்ப சீக்கிரமே வேணும். மஞ்சுவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. மஞ்சுவோட உயிருக்கும் அவ அப்பா வச்சுட்டு போன அவரோட உயிருக்கும் தான் லிங்கே. அது எப்படி? மஞ்சு பண விஷயத்துல ரொம்ப கால்குலேட்டட், பல விஷயங்கள்ல ரொம்ப அலர்ட்டாவே இருப்பா. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த பணத்தை I don't understand. I will make you understand. வெட்டு ஒண்ணு துண்டு மூணு ஆக்க முடியுமா உன்னால? என்ன சார், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன், மூணு துண்டு கேக்குறீங்களே. எனிவே லெட் மீ ட்ரை. சார், வெட்டு ஒண்ணு துண்டு மூணு தான் சொன்னீங்க, கத்தி ரெண்டு கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. பரவாயில்லையே, புரிஞ்சுட்டியே. நம்ம ரெண்டு பேருமே கூர்மையான கத்திகள் சார். குட். மஞ்சுவோட கசின் சிஸ்டர் அஜு, அவளை மூணாவது துண்டா, அதாவது உன்னோட பார்ட்னரா சேர்த்துக்க முடியுமா? அவ ஏற்கனவே என்னுடைய சீக்ரெட் பார்ட்னர் தான் சார். அப்புறம் என்ன ப்ரொசீட் பண்ண வேண்டியதானே? உயில் என்ன சொல்லியிருக்கு? மஞ்சு சுயநினைவோட இருக்கிற வரைக்கும் பைனான்சியல் கண்ட்ரோல் அவகிட்ட தான் இருக்கும். இங்கிலீஷ் படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? அவ சுயநினைவை இழக்க செய், கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமாக்கு, தனக்குத்தானே பைத்தியம் ஆயிட்டான்னு நம்ப செய். மேக் ஹர் எ லூனடிக் பட் டோன்ட் பி எ ஃபெனடிக். ஃபேன்டாஸ்டிக் சார். இந்த மாஸ்டர் பிளானை எப்ப எனக்கு கொடுக்க போறீங்க? அவசரப்படாத, நல்ல நாள் பார்த்து சொல்றேன். ஏன்னா கெட்டது பண்ணும் போதும் நான் எப்போதும் நல்லது பார்க்கறது வழக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். ரோட்ல தெரியாம மாட்டேன்னு அசிங்கமா இருக்கு. தெளிவா சொல்லி தொலையா, இங்க வாரம் நிதானத்துல இருந்தீரா? இந்த பக்கம் போத வந்தீரா? லட்சுமி, லட்சுமி. நீ நிதானத்துல இருந்தீரா? போனவளை கேக்குறீர், அவளுக்கு என்ன தெரியும்? உமக்கு நிதானம் பத்தல இருந்தாலும் அவளே போய் சேர்ந்தா. இங்க வாரு, நான் கேக்குறேன். திருடுறதுக்கு ஒரு அளவே கிடையாதா? தண்ணி போடுறது எங்கிட்ட காசு கேட்க கூடாதா? நீர் பாட்டு விலங்கு சாவி எடுத்துன்னு பாவம் நாகராஜன் மாட்டி முடிக்கிறான், என்ன பண்ணுவாங்க? அண்ணா, எனக்கு ஆத்திரம் பேர்ல அதான் சாவி திருடிட்டேன். அண்ணா, இப்ப சாவி இல்லாம போனா என் மகளுக்கு உத்தகம் போயிடுமாமே? அறிவு இருக்கா உமக்கு? சாவி இல்லாம போனா நாகராஜன் உயிரே போயிடும், அவனால சாப்பிட முடியல, எதையுமே ஒழுங்கா செய்ய முடியல அவனால. சரி, ஞாபகப்படுத்தி இந்த பக்கம் வந்தீர சாவியோட. அண்ணா, இதே தெருவு, இதே முக்கு, இதே கப்பு. என்ன பிளாஷ்பேக்ல போறீரா? நெஞ்சம் மறப்பதில்லைன்ட்டு இங்க வந்தீரா? வந்தேன். ஞாபகம் துருத்து, ஞாபகம் துருத்து. இந்த கடையில டெலிபோன் பண்ண வந்தேனா, சில்லற எடுக்கிறதுக்காக இப்படி தூக்கினேன்ல, அப்ப சாவி கீழே விழுந்திருக்கும். தேடி பார், தூக்காத. பத்து ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்குமா? எக்ஸ்கியூஸ் மீ, பத்து ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? போனுக்கு தானே, ரெண்டு ரூபாயே தரேன். நீ சதீஷ் தானே? நீ கல்யாண கிருஷ்ணன் கல்கி தானே? ஞாபகம் இருக்கா, ஸ்கூல் டேஸ்ல ஃபுட்பால் ஆரம்பிச்சு எல்லாத்திலயும் நீ நானும் தான் மோதிப்போம். தேவையில்லை.
தெரியும், தொழிலதிபர் இறந்துட்டார், பெரிய மனுஷன். அவருடைய ஒரே மகளை நான் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். அவருடைய என்டையர் பிசினஸ் நான் தான் பாத்துக்கேன். சொத்து பூரா உன் கையில? அப்படி இல்ல, ஷார்ட் ஆஃப். ஓகே, சேஞ்ச் வேணுமா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். பை. ஓகே. கல்கின்னா, கல்கின்னா, சாவி கடிச்சு கொடுத்து, சாவி கடிச்சு கொடுத்து. கடிச்சு விட்டோம் சாவி, அப்படியே வலிப்பு வந்த மாதிரி ஆட்டுறேன். உள்ள வையா, நல்ல வேலை நாகராஜ தப்பிச்சா. போலாம். என்ன வந்துட்டு போறாரு உங்க ஃப்ரெண்டா? ஏ, அவர்கிட்ட ஒரு குவார்டருக்கு தேருமான்னு பாக்குறீரா? தேராதா? உமா விட ஜக ஜாலான. இந்த பையன் என்னோட ஸ்கூல்ல படிச்சான், அப்பவே ஒரு டைப், பணத்துக்காக எதையும் செய்வான். இப்ப என்னடா, ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்றான். இப்ப எப்படி இருக்கானோ, தெரிந்திருக்கணும், திருந்தனும், பாப்போம். திருந்த மாட்டானா? ஏன் சொல்ற? இப்ப நான் திருந்திருக்கேனா? இல்ல, அதேதான். என்னன்ற? அப்ப முன்ன விட பையன் ரொம்ப மோசமா இருப்பான்றா? ஆமா, குவாட்டரா இருந்த பையன் ஹாஃபா மாறி இப்ப ஃபுல்லா இருப்பான். ஐயோ, உங்ககிட்ட வேற உபமானமே கிடையாதா? இருக்கே. என்ன? முன்ன பணத்துக்காக விஸ்கி விஸ்கி ஆகுதான், இப்ப அதே பணத்தை பிராண்டி பிராண்டி வாங்குறான். உங்ககிட்ட பேசுறத விட நான் ரம்முன்னு இருக்கலாம், கம்முன்னு இருக்கலாம். சிவா, மஞ்சு, குட் மார்னிங். குட் மார்னிங். காஃபி சாப்பிடுமா? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடுமா? So sweet. Thank you very much, my darling. Good morning. Good morning. Good morning, Manju. Good morning. Then how was the coffee this morning? நல்லா இருந்துச்சு. நீங்க போட்டதாச்சே? Thank you. அப்புறம் குளிக்கும் போது பாத்ரூம்ல இந்த சாவி குத்த வச்சிட்டேன். மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு. இருந்தாலும் இனிமே அது என்கிட்ட எதுக்கு? நீங்களே வச்சுக்கோங்க. மஞ்சு, எனக்கு எதுக்கு சாவி குத்தலாம்? காக்கா வலிப்பான்னு இந்தா, நீயே வச்சுக்கோ. என்னங்க நீங்க, என்னையே நம்பி நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், சாவி கொத்த கொடுத்தா தப்பா? மஞ்சு, நான் உன் புருஷன் தான், பட் ஐ எம் எ பிரின்சிபிள் மேன். ஏன் அன்புக்கும் உன் கேஷ் பாக்ஸ்க்கு நடுவுல என் தன்மானங்கிற ஒரு தடுப்பு செவ் இருக்குங்கிறத நீ மறந்துடாத. உன் செலவுல உன் தயவுல வாழற ஒரு ஹேண்ட்பேக் ஹஸ்பண்டா இருப்பேன்னு எதிர்பார்க்காத, புரிஞ்சுதா? மஞ்சு, உங்க அப்பாவால காசு பணத்தை சம்பாதிக்க முடிஞ்சது, அதை காப்பாத்திக்க வேண்டியது உன் பொறுப்பு, உன்னை காப்பாத்த வேண்டியது மட்டும்தான் என் பொறுப்பு. மஞ்சு, நான் ஒரு ஃப்ரெண்ட் பார்க்க வெளியில போனும், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, பாய். பாய். அஞ்சு, எவ்வளவு நேர்மையானவர் இல்ல. என்னால அவரை சரியாவே புரிஞ்சுக்க முடியல. மஞ்சு, நான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வரைக்கும் போறேன், வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஏதாவது ஒரு நல்ல படமா வீடியோ கேசட் வாங்கிட்டு வாயே. ஓகே, பாய். பாய். நீ சொல்லுப்பா, நீ தானே இவர் கேரண்டி கொடுத்த? இவர் கோடீஸ்வரன் வீட்டுல பொண்ணு எடுத்தாங்கோ, நடு கடல்ல கல்யாணம் பண்ணாங்கோ, இன்னும் நம்மள்கிட்ட கடன் கேக்குறான். வாங்கின துட்டிக்கா வட்டி தரல. ஏ, அவன் கோடி கணக்குல கடமையிட்டு வாங்கவே இல்லைன்றான். இவன் உனால சமாளிக்க முடியாதா? இதுக்கு என்ன வர சொல்லணுமா? நான் என்ன பண்ண சொல்ற? கொடுத்தான் கேக்குறான். காருக்கு டியூ கட்டல, கேட்டா டயர் எல்லாம் எடுத்துக்கோ சொல்ற.
வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்கல. யோ கொஞ்சம் புரியா, இவன் என்ன சொல்றானா, நீ உன் பொண்டாட்டிக்கு சொல்ல கூச்சப்பட்டானா, நீ பணத்துக்கு கஷ்டப்படுற விஷயத்த அவனே உன் பொண்டாட்டி கிட்ட சொல்றேங்கிறான். உன் வீட்டு வேலைக்காரங்க அப்பப்போ 500 ரூபாய் நோட்டு சில்லற மாத்துறாங்க, நீ இப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்றான். நீ உண்மையிலேயே மஞ்சுநாத் வீட்டு மாப்பிள்ள தானான்னு சந்தேகப்படுறடா. டே அறிவிருக்கு அவனுக்கு, மஞ்சு முன்னாடி அவ தயவுல நான் வாழலன்னு காட்டுறதுக்காக என் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்றதுக்கு தான் நீ வந்து கடன் வாங்குறேன். புரியாம பேசுறேன். இந்த பார், இதெல்லாம் இருக்கட்டும், நீ பணத்தை எப்ப கொடுப்ப எப்படி கொடுப்ப அப்படின்றான். நம்ம பிளான் எல்லாம் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண சொல்றியா? குல்கர்னி கொடைச்சல எனக்கு மண்டை காயுது, இந்த பிரச்சனை எனக்கு தேவையா? இந்த பார், இனிமே என்னால சமாளிக்க முடியாது, அதான் நேரம் உங்ககிட்ட அடிச்சு வந்துட்டேன். நீ ஒரு ஹெல்ப் பண்ணு, உன் பிஎஃப்ல ஒரு 12,000 ரூபாய் லோன் போடு, இவனை பைசல் பண்ணு. அப்புறம் எங்கது ஹம் ஆப்கே ஹே கோன் தில்வாலே துல்லனியே லே ஜாயங்க, சும்மா அரகுற, என் பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சுனா நீ தான் கோடீஸ்வர. இப்போதைக்கு என் டென்ஷனை கொஞ்சம் ஷேர் பண்ணண்டா. சேட, அடுத்த வாரம் உன் பணத்துக்கு டிடி எடுத்து அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு, நீ எட்ட காலி பண்ண. உன் பேச்ச சேட்ட நம்புறான், இப்ப போறான். இப்ப லேட்டஸ்ட் பொசிஷன் என்ன? இத பாரு, மஞ்சு என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டான், அதனால இப்ப நீ இடத்த காலி பண்ணு. அடுத்த ஆள் வரும்போது நீ இங்க இருக்க கூடாது, லோனுக்கு ஏற்பாடு பண்ணு. பார், அத்த புள்ள அடுத்து கெடுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில லோன் வாங்குறேன், கடைசியில திருவோட ஏந்த விட்டுறாத. வரட்டா, நான் பாத்துக்கிறேன் போட. என்ன உடனே கிளம்பிட்டியா? நீங்க கிளம்புறேன்னு சொன்னேனே, நானும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். இது என்ன கேசட்? மஞ்சுக்கு இது இருந்தா போதும், உலகமே மறந்துடுவா. ஆமா, உங்க பிளான் எந்த அளவுல இருக்கு? என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? அஞ்சு, மஞ்சு எதிர்க்க நீ என்ன வெறுக்கிற மாதிரிதான் நடிக்கணும். மஞ்சுவை குழப்பி அவளே தனக்கு ஏதோ மனோவியாதி இருக்கிற மாதிரி நம்பணும், அப்பத்தான் உயில வக்கீல் வாமனால என் பேருக்கு மாத்த முடியும். அப்புறம் அப்புறம் என்னவா? மஞ்சு இருக்கிற இடத்துக்கு இந்த அஞ்சு வந்துருவேன், உங்க பெரியப்பா சொத்துல 10% உனக்கு பரிசா தருவேன். இந்த அநாத அஞ்சுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? நாட் பேட். அது நீ கோஆபரேட் பண்றது பொறுத்து இருக்கு. அஞ்சு, ஒன்னே எண்ணியும் தவிர மஞ்சு கிட்ட யாரும் நெருங்க விடாதபடி பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஓகே. சிகரெட் போக மூஞ்சில ஊதி விடாதீங்க, இந்த கெட்ட பழக்கம் இருந்ததுனால தான் என் பாய் ஃப்ரெண்ட் குமாரியே ஒதுக்கி வச்சு. இங்க தானே வச்சு, எங்க போச்சு அஞ்சு?